outskirts of Hyland Hill skiing area. இதான் ஸ்கெட்யூல் அண்ட் டிக்கெட் ரேட்ஸ். இங்க ஆனுவல் மெம்பர்ஷிப்பும் இருக்கு. பார்க்கிங் சின்னது, 50 கார்ஸ் தான் பார்க் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச தூரம் போனா அங்க ஒரு 200 கார்ஸ் பார்க் பண்ற மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அங்கெல்லாம் நடந்து வரதுக்கு பதிலா இந்த ஷட்டில் வருவாங்க. இவங்களே ஷட்டில் ஃப்ரீ சர்வீஸா பண்றாங்க. வந்தேன், ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ட்ரைனிங் எடுக்கலாமான்னு கேட்டா இதுதான் லாஸ்ட் வீக் ஆஃப் ஸ்கீங்னு நோ சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, இந்த புக்லெட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் வேணா ட்ரை பண்ணலாம். ஆனாலும் இங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, நான் உங்களுக்கு அதை போய் காட்டுறேன். வாவ், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்கு. இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கிட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய அடல்ட்ஸும் இங்க ஸ்கி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹில் டாப்புக்கு போறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் லிஃப்ட்ஸ் இருக்கு. இது சேர் லிஃப்ட். இது நம்ம நிறைய ஹில் ஸ்டேஷன்ல பார்த்துருப்போம். இங்க பார்த்த வரைக்கும் நிறைய அடல்ட்ஸ் சேர் லிஃப்ட் ஆப்ட் பண்றாங்க. இது சர்ஃபேஸ் லிஃப்ட். இந்த ராடோட டாப் அண்ட் பாட்டம்ல ரெண்டு வீல்ஸ் ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு ரோப் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ரோப் ஃபாஸ்டா மூவ் பண்றதுனால அதை பிடிச்சிட்டு ஹில் டாப்புக்கு ரீச் ஆயிடுறாங்க. எல்லா கிட்ஸும் அதை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. எனக்கும் அதை ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் பயங்கரமா ஸ்கி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும் போது ரோபோட்ஸ் மாதிரி இருக்கு. வாவ், செம ஃபிளிப்பு. இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த லிஃப்ட்ல தான் அவங்க ட்ரெயின் பண்றாங்க. இது இன்டர்மீடியட் ரைடர்ஸ்க்கான ட்ரெயினிங் ஜோன். இங்க பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் லிஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கி ஏரியா பக்கத்திலே ஒரு ஹெல்ப் போட் ஷாப் இருக்கு. ஏதாவது டூல்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெகுலராக ஸ்கீங் வரவங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே ஸ்கீயிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டலுக்கு கிடைக்குது. வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் இருக்க போர்ட்லேயே ரெண்டல் ரூல்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்கீ பூட் செக்ஷன். இங்க நிறைய டைப் ஆஃப் ஸ்கீ பூட்ஸ் எல்லா சைஸ்லயும் வச்சிருக்காங்க. இது ஹெல்மெட் செக்ஷன். வெளியே வந்த உடனே ஆப்போசிட்லயே ஸ்கீ ஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீ போர்ட்ஸ் நிறைய டிஸ்பிளேல பார்க்க முடியுது. ஃபேமஸ் ஸ்கீயர்ஸோட கஸ்டமைஸ்ட் போர்ட்ஸ் இவங்க சிக்னேச்சரோட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கிங்க்கு ஆர்லி வேஸ் சார்ஜஸ் தான். என்டர் ஆகும்போது எந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறோமோ, வெளியே வரும்போது அதே கார்டை ஸ்வைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும். இதுதான் நார்மண்டல் லேக் பார்க்கிங் லாட்.
இங்கே பார்க்கிங் ஃப்ரீ தான், ஆனால் ஹைலண்ட் ஹில்ஸ் ஸ்கீயிங் ஏரியாவிலேருந்து இது 4.2 miles. பட் இங்கே ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் கிடைக்கிறதுனால நம்ம பார்க் பண்ணிட்டு ஷட்டிலில் போக முடியும். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்கீ பண்ண முடியலன்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் நம்மளால் ஸ்லெட் பண்ண முடியும். இங்கேருந்து 20 minutes டிரைவில் ஒரு ஸ்லெட்டிங் ஏரியா இருக்குது, நம்ம அங்கே போகலாம். ஸ்லெட்டிங் பிளேஸ் இருக்குது, வாங்க போய் ஸ்லெட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், சி யூ ஆல் இன் எ நியூ வீடியோ. அன்டில் தென், திஸ் இஸ் சர்வேஷ் சைனிங் ஆஃப்.